ஸ்ட்ரீட் ஃபுட்டோட என்டையர் மெனு, அதாவது ஒரு புஷ்கர்ல ஸ்டார்ட் பண்ணவங்களோட என்டையர் மெனு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஸ்ட்ரீட் ஃபுட் இஸ் அ வைப் அப்படின்றது சும்மா கிடையாது, அது ஏற்ற மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. புது பேஷண்ட தூக்கி அப்படி போடு. ஆமா, கன்ஃபியூஷன்ல இருக்கு, அங்கடா நடக்குது இங்கன்னு. ஏன்னா ஒரு ஹோட்டல்ல போய் இப்படி உட்காந்து பிரைவேட்டா சாப்பிடுறது, வேற ஸ்ட்ரீட் ஃபுட்ல இப்படி சாப்பிடுறது, எல்லா கண்ணுமே நம்ம மேலதான் இருக்கு. சீலியும் மேலேயும் பொருட்டா வச்சுட்டு உள்ள முட்டையை உடச்சு ஊத்திட்டு அந்த சிக்கனும் வச்சு கொடுக்குறாங்க. மொத்த சாண்ட்விச்சால இருக்கு. பிளான் வந்து கடவுள் நமக்குன்னு படைச்ச ஒரு நல்ல ஃபுட்டுடா. இதெல்லாம் நான் எத்தனை ஐட்டம் சாப்பிடுறேன்னு கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், அஜீஸ் பாய் கடைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து இவங்களோட என்டையர் மெனுவே ட்ரை பண்ண வந்திருக்கோம். மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் ப்ரோ இருக்கும் உங்ககிட்ட? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க, எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னு. என்னென்ன 20 ஐட்டம் இருக்கு? மொத்த ஐட்டத்தையும் நான் இன்னைக்கு ட்ரை பண்ண தான் ப்ரோ வந்திருக்கேன். என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஒயிட்டு, கிரீனு, பிளாக்கு, கன்னு, பள்ளிப்பாளையம், செட்டிநாடு, சிக்கன் சிட்டா, பெப்பர் சிக்கன், நாட்டுக்கோழி சாப்ஸ், சிக்கன், மட்டன்ல, மட்டன்ல வந்து மட்டன் சுக்கா, தலைக்கறி, போட்டி, லிவர், பிரெயின், மூளை, மூளை பொடிமாசு, ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் பாயா ஃப்ரை, இந்த மாதிரி இதுலயே 9 ஆயி போச்சு. ரைட். ஸ்பெஷல் மண்ணீரல் போடுறோம், மண்ணீரல் ஃப்ரை போடுறோம். ஓகே, அது தாண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீ ஃபுட் மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்குவிட் போடுறோம், பிரான் போடுறோம், காடை போடுறோம். இந்த மாதிரி பொரோட்டால என்னென்ன போட்டுருக்கீங்க? அந்த சாண்ட்விச் கேன்வெஜ் கேள்விப்பட்டேன். சிக்கன் சாண்ட்விச், மட்டன் சாண்ட்விச், பிரெயின் சாண்ட்விச், போட்டி சாண்ட்விச், லிவர் சாண்ட்விச், சோ பிரான் சாண்ட்விச், இந்த மாதிரி வந்து சாண்ட்விச் சாண்ட்விச்லயே போடுறீங்க. கறி தோசை வந்து மதுரை ஸ்டைல், நம்ம அதுலயும் பிரான் தோசை, மட்டன், சிக்கன் எல்லாமே உள்ளக்குள்ள பூத்திருக்கு. இல்ல வக்கி ப்ரோ, நீங்க சொன்னது பார்த்தா 20 எல்லாம் இல்ல, 30 தாண்டி போயிட்டு இருக்கு ஆல்ரெடி. சோ இதுல வந்து இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேனான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண பாக்குறேன். சோ ப்ரோ, எல்லாத்தையும் இன்ஃபியூஸ்ட் வேற இருக்கு, அது என்னன்றது நான் பார்த்தே ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிருக்கப்ப அது இது இல்ல இல்ல ப்ரோ, அங்க பண்ணல. களத்துல இறங்கிருக்கு. ஓ அப்படியா, அந்த களத்துல இறங்குனத அப்படியே இறக்கி கொடுங்க, எப்படி இருக்குன்றத பாக்குறேன். கொடுக்குறேன், என்ஜாய் என்ஜாய் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட என்டையர் மெனு வந்து இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு மேலேயும் இருக்கு அவங்க கிட்ட, பட் இதுக்கு மேலே டேபிள் இல்லாத காரணத்தால் என் முன்னாடி இருக்கு. இப்போ எத்தனை ஐட்டம் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக எப்பவுமே வந்து ரிவ்யூ தான் பண்ணுவோம். இதையே நான் வந்து அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் ஆகும்போது வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபுட்லாம் இவங்ககிட்ட சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டோட என்டையர் மெனு, அதாவது ஒரு புஷ்கர்ல ஸ்டார்ட் பண்ணவங்களோட என்டையர் மெனு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. எப்பவுமே இவ்வளோ ஐட்டம் சாப்பிட மாட்டேன், ஒரு மேக்ஸிமம் 10-12 அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் இருந்தாலும் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பொரிச்ச பொரோட்டா, நார்மல் பொரோட்டா, இட்லி, இடியாப்பம், அப்புறம் அவங்களோட தட்டி இட்லி இருக்கு. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கு, தலைக்கறி, சுக்கா, அப்புறம் குடல், அப்புறம் ஃப்ரை, இது எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்குட்டு, ப்ரானு, காடை ஃப்ரை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பீஸோட இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் இருக்கு, அப்புறம் வந்து இங்கே சிக்கன் பொரிச்சது அந்த ஃப்ரை இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அவங்க வந்து கலர் வைஸாக பிரிச்சிட்டாங்க, பச்சை, ஆரஞ்சு, ரெட்டு, ஒயிட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி, சிக்கன் கிரேவிலே இவங்க 7 வெரைட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீச்சு, சப்பாத்தி, இதுலேயே முட்டை போட்டு கொடுப்பாங்க அவங்க. அந்த இது வந்து முட்டை வீச்சு. இங்கே வந்து பாயா இருக்கு, அவங்களோட கன் சிக்கன், பிரைன் ஃப்ரை, சிக்கன் கொத்து பரோட்டா, இது எல்லாமே இருக்கு. இங்கே அவங்களோட முட்டை லாபம் இருக்கு. அண்ட் தோசை ஐட்டம்ஸ்ல தோசை, தோசை, நார்மல் தோசை, அதாவது நைஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேலே வந்து இடம் இல்லாதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் அவங்க கிட்ட இன்ஃபியூஸ் சிக்கன்லாம் வேற இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதே தெரியல. அவங்களோட தட்டி இட்லியில போவோம். ஸோ தட்டி இட்லி பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. தட்டி இட்லி வித் அவங்களோட இந்த கிரேவியோட, இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் பீஸோட சூப்பரா இருக்கு, புதினா அதிகமா போட்டிருக்காங்க. தட்டி இட்லிக்கும் இந்த கிரீன் சிக்கனுக்கும் சூப்பரா இருக்கு. இது நம்ம ரெண்டு ரெண்டு வாட்டிலாம் சாப்பிட்டா சத்தியமாக சாப்பிட முடியாது, அதனால எல்லாத்துலேயுமே ஒரு ரூபாய் அப்படியே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பரோட்டா, அவங்களோட பரோட்டாக்கு வந்து அப்படியே இந்த கிரேவி சாப்பிடலாம். இதுவும் சிக்கன் தான் நினைக்கிறேன். ஆமாம், சிக்கன் தான். இந்த கிரேவி பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெரைட்டி ஸ்ட்ரீட் ஃபுட் இஸ் அ வைப் அப்படின்றது சும்மா கிடையாது, அது ஏற்ற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் பெப்பர் கிரேவி சூப்பராக இருக்குது. தேங்காய் போட்டிருக்காங்க, நல்லா அழைச்சி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரிவ்யூவாகவே போகுது, பட் இருந்தாலும் அப்படியே போவோம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நார்மல் இட்லி, நார்மல் இட்லிக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா பாருங்க, ஈரல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பா
மசுக்கள் ஈரல் கரைஞ்சி ஓடுதுடா. அப்பா இட்லியும் ஈரலுக்கும் பயங்கரம் வெளுக்குது தூக்கி. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இடியாப்பம், இடியாப்பம் அவங்களோட பாயா. இவங்க கிட்ட பாயா ஏடாகுறமா இருக்கும், சாஃப்டா இருக்கு, எடுத்து கடிக்கிறேன். இடியாப்பம் பாயா, பெட்டு பாயா, தரமா இருக்கு பாயா. ஐயா எல்லாம் அந்த பிளேட் எல்லாமே ஓவரா. இப்போ நெக்ஸ்ட் வந்து முட்டை வீச்சு. முட்டை வீச்சுக்கு வந்து கொஞ்சம் காரமா போகலாம். இங்க ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ரெட் கலர்ல அந்த கிரேவியோட போவோம். அதான் மிளகா தூள் பேஸ்ட்ல அந்த வீச்சுக்கு ஏற்ற மாதிரி, அதனால தான் நான் வீச்சுக்கு அதை வச்சேன். அந்த மாதிரியே நம்ம வீட்டில எல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு சிக்கன் மசாலா. தேங்க்ஸ் ப்ரோ, கடைசி ஆஹா சூப்பர் ப்ரோ. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே போட்டு எடுத்துருவேன். வேற லெவல். ஸோ அவங்ககிட்ட அந்த ஃபுல் பாயிலு, ஒன் சைடு ஹாஃப் பாயிலு கலக்கி எல்லாமே வந்துருச்சு. நம்ம மொத்தம் முட்டை ஐட்டம் எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு பிளேட்டா இங்கேருந்து சாப்பிட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பிளேட் காலின்னு ஒயிட் குருமா இருக்கு, அதனால ஒயிட் குருமாவுக்கு முட்டை கல், ஒயிட் குருமாவோட சிக்கன் அப்படியே பிடிச்சி. முட்டை தோசை, முட்டை தோசை தான். இந்த ஒயிட் சிக்கன் எனக்கு நார்மலாகவே அவங்ககிட்ட ரொம்ப ஃபேவரட்டு. வெறும் அந்த முந்திரி பேஸ்ட்டு, அந்த மலாய் சிக்கன் சாப்பிடும்ல அந்த ஃப்ளேவர் இருக்கும் அந்த கிரேவியில், அதுக்கேற்ற மாதிரியே செம்மையாக இருக்குது. புது பேஷண்ட்டை தூக்கி அப்படி போடு. ஆமாம், கன்ஃபியூசன் இருக்கு, அங்கடா நடக்குது இங்கேன்னு. இங்கே வந்து நம்ம அந்த மூணு கிரேவியும் டேஸ்ட் பண்ணனால இதை எடுத்து வச்சிடறோம். அண்டு வேறு எந்த பிளேட் காலி, பாயா பிளேட்டு. பாயா வந்து ஒரு வாட்டி கடிச்சிடுறேன், பறக்குது. அப்பா அவங்க போட்டு மசாலா எல்லாம் என் தொண்டையில போயிட்டு சர்ற சர்றந்து இறங்குது, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இங்க என்ன அவங்களோட சாண்ட்விச், பொரிச்ச பரோட்டாவே சாப்பிடல பாரு. பொரிச்ச பரோட்டாக்கு நாட்டுக்கோழி தான் பா. பொரிச்ச பரோட்டா அவருக்கு வந்து உடச்சு போட்டு தரவானாரு, நீங்க அப்படியே கொடுங்க ப்ரோன்னு. ஏத்த மாதிரி இருக்கு நாட்டுக்கோழியை பாருங்கடா, அப்படியே ஒரு கால் கோழியை அப்படியே போட்டுருக்காங்க காலே இல்லாம. நினைக்கிறேன் கறி தோசை உங்ககிட்ட மஸ்ட் ட்ரை. உள்ள அவ்வளோ கறி, அவ்வளோ மசாலாஸ், தோசை மாவு கரெக்டாக புளிச்சு சூப்பராக இருக்கு. திருப்பி கை போகுது பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சாண்ட்விச், இதுதான் அவங்க வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சொன்னாங்க கீழே மேலேயும் பொருட்டை வச்சுட்டு உள்ள முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த சிக்கனை வச்சு கொடுக்குறாங்க. மொத்த சாண்ட்விச்சால் இருக்கு. அவங்களோட பொருட்கள் டேஸ்ட் அப்படி இருக்கு. அதே இல்லாமல் அவங்க வந்து நார்மலான ஒரு சால்னா ஊற்றுவாங்கள, அது கூட அவங்கக்கிட்ட சூப்பராக இருக்கு. வெறும் ரெண்டு பொருட்டா அந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அது ரொம்ப தண்ணியான, இங்கே ஊற்றிருக்காங்க லைட்டாக அந்த சிக்கன் வாசத்தோட சூப்பராக இருக்கு. இப்போ வந்து சைட் டிஷ் வரலாம், மெயின் டிஷ்லாம் ஓரளவுக்கு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இது இந்த பிளேட்லேருந்து வரலாம். இது என்னென்னது சாப்பிட்டா தான் தெரியும். கல்லீரல் ஹாட்டு கல்லூரி சாப்பிட்றப்ப அவ்வளோ இனிமையாக இருக்குது. இதில் இவங்க எல்லா சைஸுமே ஃப்ரை பண்ணி தான் கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஃப்ரை பண்ணிடுறாங்க. குட். நெக்ஸ்ட் ஒன்று தலைக்கறி. வா போடு தலைக்கறி, எந்த ஊர்லனாலும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நமக்கு தலைக்கறியில் தான் எதுவுமே இல்லாமல் இருக்குது. தலைக்கறி சூப்பராக இருக்குது, பெப்பரை தூக்கி அள்ளி விசிறி வச்சுருக்காங்க. தலைக்கறி மஸ்ட் மஸ்ட் ட்ரை. அவங்களோட மட்டன் சுக்கா கறியை பாருங்கள், கறி சூப்பராக இருக்குது ப்ரோ. கைஸ் இன்ஃபியூஸ்டு சிக்கன் வந்துருச்சு. ஓகே பையா, யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். கைஸ் இதுதான் அவங்களோட இன்ஃபியூஸ்டு சிக்கனு, அதுக்கு ஆர்ட் வாங்கி வைக்கிறேன். ஸோ மட்டனில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு ஐட்டம் இருக்குது அவங்ககிட்ட. மட்டன் ஃப்ரை அதுவும் செம்மையாக இருக்குது. இப்போ அதனால் அப்பப்போ வயிறு டைட் ஆகுது, அருந்து கை ஒரு கை போடுறது. இந்த பிளேட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ப்ரான். இதுக்கு வந்து எங்கள் டீமே அடிமை, எது கேட்டாலும் ப்ரானில் தான் கேட்போம். ப்ரான் கலக்கி, ப்ரான் தோசை. ப்ரான் வந்து கடவுள் நமக்குன்னு படைச்ச ஒரு நல்ல ஃபுட்டுடா. அதில் இவங்க வந்து அந்த ஒரு மாதிரி மசாலா, ரொம்ப மிளகா தூளை போடாமல் ஒரு ஒரு மாதிரி தக்காளி ஃப்ளேவர் கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தியா. ஆக்கலே நடனம் ஆடும், ப்ரான் நைட்லேருந்து டான்ஸ் ஆடும், போட்டே போட்டேன்னு அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்குவிட்டு பார்க்குறப்பே தெரியுது, பெப்பர் அள்ளி தொளிச்சிருக்காங்க. சேம் அந்த மட்டன் சாப்பிடல, பெப்பர் பவுடர் தான் ஃபுல்லாக, நல்லா அகுட் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட காடை ஃப்ரை. காடை ஃப்ரை குட். அவங்களோட குழம்பே பார்த்தீங்கன்னா சில சட்டிலான ஒரு காடை ஃப்ரை தான். காடையோட வெந்திருக்க விதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா வெந்து போயிருக்கு. சரி, இதில் எல்லாத்தையும் முடிச்சோம்பா. யோகேஷ் நெக்ஸ்ட்டு கன்ச்சி கன்ச்சி கனி உங்ககிட்ட ரொம்ப இதை உடச்சி கூட போட்டு கொடுப்பாங்க. வா எவ்வளோ பெருசு.
சுடுது, சிக்கன் சுடல, பிரெஞ்சு சிக்கன் உள்ள போய் சுடுது. என்ன நல்ல சூப்பரா இருக்கு. நார்மல் 65 மசாலா நல்லா பொரிச்சிருக்காங்க, மொறுமொறுன்னு இருக்கு. அப்படியே பிரெயின் ஃப்ரை இருக்கு. பிரெயின் பர்சனலாவே என்னோட ஃபேவரட்டு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரையுதுரையாப்பா, பிரெயின்லாம் சான்ஸே இல்லைப்பா. ரொம்ப நாள் கழிச்சு வேர்க்க வேர்க்க சாப்பிட்டுருக்கிறேன். இதெல்லாம் நான் எத்தனை ஐட்டம் சாப்பிட்ருக்கேன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அவங்களோட கொத்து பொருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா கறியுமே உள்ள ஆட்டு கோழி சீ ஃபுட்டு எல்லாமே அந்த கொத்து பொருட்டாக்குள்ளே இருக்குது. டேப் அவுட் பண்ணிடுவோம் போல அரவிந்த். தண்ணியை குடிக்காமல் அதுவும் இவ்வளோ நான் தண்ணியை குடிக்கல கைஸ். அவங்களோட இன்ஃபியூஸ்டு சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ, மேலே வந்து அந்த சீஸ் போடுவோம். குழந்தைக்குதே சுட சுட இருக்குது. இன்ஃபியூஸ்டு சிக்கன் சீஸை ஊற்றி எடுத்துட்டு வந்துருக்காங்க. க்ரீம் அண்ட் சீஸு, ஃபுல்லாக க்ரீம் க்ரீம் அண்ட் சீஸு கண்டென்ட் அதிகமாகவே தான் இருக்குது. அது என்ன ஒன்றுனா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பட் என்னென்னா அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்குது. லைக் நம்ம வேறு ஏதாவது பொரோட்டாவோ சப்பாத்தியோ அதில் வந்து பரட்டி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அதில் வந்து செம்மையாக ஊற்றிருக்காங்க. இவங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மக்களுக்கான இன்ஃபியூஸ் சிக்கனை வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட் டே. மச்சான் மயக்கம் போட்டேன்னா என்னை கரெக்டாக கூப்பிட்டு போயிடு. சரியா, இப்பயே லைட்டாக கண்ணு முன்னா தலை சுற்றுதுரா. எதுக்குடா பிரபு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறேன். கேஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் உங்களுக்காக தான். இருக்கு இருக்கு. அவர் வேற கூப்பிட்டாலே எனக்கு பயமா இருக்குடா. இதெல்லாம் ஒரு சுவைசாமிட்டே இவங்க சிக்கன் லாபா முட்டை லாபா அந்த மாதிரி எல்லா லாபாவும் உங்களுக்கு போட்டு காபாவா கொடுப்பாங்க. என்ன எத்தனை நான் ரெஸ்ட் அப்படிங்களா? சூப்பர், நானே அதான் கேட்டேன். கரெக்டாக வந்துட்டீங்க. சூப்பராக இருக்குமா? இது ஒரு புது கிரேவி. பாபா கூட இதை சுட்டு சாப்பிட சொல்கிறாரு. எப்படி இருக்கு? இது ஆக்சுவலாக வந்தது ஆல்ரெடி அந்த ஒருக்கு. எத்தனை பேர் அடிக்க போனோம்? டேப் அவுட். இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு அக்கமடேட்டாக இருக்குது. ஸோ இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ஆஃப் பாயில் அந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது. கலக்கிலாம் இருக்குது. ஸோ கலக்கில் கொஞ்சம் இங்கே இவங்கக்கிட்ட கலக்கி பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே கறி கலக்கி போடுவாங்க, அப்புறம் ப்ரான் கலக்கி போடுவாங்க, மட்டன் கலக்கி, சிக்கன் கலக்கி. அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் கலக்கி தான் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஒன் சைடு ஆம்லேட்டு கொஞ்சம் ஆம்லேட் ஆஃப் சோகோ வந்து பெப்பரை தெளிக்க தெளிக்க போட்டிருக்க டபுள் சைடு. மனுஷனாடா நீ பிரபு, நாம்பாயில் போட்டேன் பெரிய விஷயம். இதே மூக்கு வரைக்கும் நிற்கிதுடா வந்து ஒரு கண்டென்ட்டு. இதுக்கு ஒழுங்காக கேஎஃப்சி ட்ரை பண்ணிடலாம். என்டையர் மெனு அழகாக சாப்பிட்ருப்பேன். ஓ எவ்வளோடா. ஆனால் அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும்னு தான் நான் இங்கே வந்ததே. அதுக்கு நீ இவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கடைசியாக ஆஃப் பாயில் போட்டு முடிச்சா தான் வீடியோ நல்லாயிருக்கும். அதனால் ஆஃப் பாயில் போட்டு முடியல. உங்களுடைய முடிச்சேன் கைஸ். எத்தனை ஐட்டம் சாப்பிட்டேன் நான் என்னவே இல்லை. நீ என்ன அமைச்சான்? நானும் இல்லை, அவனும் இல்லை, அவரும் எண்ணிருக்க மாட்டாரு. இதோ நீங்கள் எண்ணுங்க. இன்னும் எனக்கு கரெக்டாக கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா உண்மையே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நானும் எண்ணுறேன் இதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு. ஸோ எத்தனை ஐட்டம் இருந்துச்சு, அதை நான் எத்தனை சாப்பிட்டேன் அப்படின்றதே எனக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன சாப்பிட முடியாது. ஸோ இருந்தாலும் வெளியே வரேன், கஷ்டப்பட்டு வெளியே வந்து பேசுவோம். கடையில் இந்த மாதிரி எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு எடுத்துடலாம். ஏன்னா இங்கே வந்து கூட்டம் நல்ல இது ஏதோ ஆகுதுடா. எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, எஸ்பிடி எமர்ஜென்சி, யாராவது கூப்பிட்றா. இப்போ வந்துட்டு ஏதோ சொன்னல, என் மூளை என்ன செவிட்டில் பின்னாடி மண்டலம் செருப்பால் அடிக்குது. ஏண்டா சாப்பிட்டது இல்லாமல் தண்ணி குடிக்காமல் பேசிட்டு வர இருக்கேன்னு. இருந்தாலும் நான் விடாமல் பேசுகிறேன்னா எல்லாம் ஒரு வெறி தான். ஸோ இந்த கூட்டத்தில் சாப்பிட்றதே கஷ்டம். அண்ட் இன்னும் போக போக கூட்டம் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம வெளியே போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். அந்த ஃபுட் எப்படி இருந்ததுன்னா ஆஸ் யூஸ்வல் உங்ககிட்ட எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த க்ரௌடு வருது. நல்ல க்ரௌடு உங்ககிட்ட. அங்கேருந்து இங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு. இன்னும் சூப்பராகவே பண்ணிட்டுருக்காங்க, அதே ஸ்டாண்டர்ட்லேயே பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா போனோன்னு கொஞ்சம் அப்படியே குவாலிட்டியை குவான்டிட்டியை கம்மி பண்ணாமல் கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை ஐட்டம் சாப்பிட்டோன்னு எனக்கே தெரியல. பட் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுவோம் அது எப்படி எத்தனை ஐட்டம் சாப்பிட்டேன் அப்படின்றது. லொக்கேஷன் இது வரைக்கும் இங்கே வந்து ட்ரை பண்ணாதவங்களாம் நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் என்டையர் மெனு வீடியோ எடுத்தது வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. எனக்கு மட்டும் இல்லை, மாமாக்கும் மொழிக்கிறான் திருத்திருன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணுமா, எந்த ஹோட்டலில் இல்லை என்ன இது வந்து நம்ம ஃபுல் என்டையர் மெனு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லவேளை இந்த கூட்டத்துக்குள்ளே நான் வீடியோ முடிச்சிடணும்னு நினச்சேன், கரெக்டாக முடிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கூட்டத்தை பாருங்கள். இந்த கூட்டத்தில் நான் எங்கே இந்த வீடியோ எடுக்கிறது? போ போ எங்கேயோ போய்டும் கூட்டம். நான் கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்புறப்போ தூருச்சு. எங்கடா என்னடா போதுன்னு நினச்சேன், நல்லபடியாக முடிஞ்சது. ஓபி வைஸ் என்ஜாய் த வீடியோ. சீ யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.